ஹலோ, வெல்கம். இது உங்கள் சுனி டாக்கீஸ். இந்த படம் ஓடல அப்படின்னா சினிமால இருந்தே நான் விலகிடுறேன். லியோ கதாநாயகி த்ரிஷா எடுத்த முடிவு. தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகையா வளம் வரவங்க தான் த்ரிஷா. இவங்க சூர்யா நடிப்புல வெளிவந்த மௌனம் பேசியதே படம் மூலமா கதாநாயகியா அறிமுகமானாங்க. இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை அவங்களுக்கு தரல. இந்த படத்தை தொடர்ந்து மனசெல்லாம் அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்சாங்க. இந்த படமும் அவங்களுக்கு கை கொடுக்கல. இந்த ரெண்டு படங்களுக்கு அப்புறமா த்ரிஷா நடிப்புல வெளிவந்த படம் தான் சாமி. இந்த படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்புல ரிப்போர்ட்டர் ஒருத்தங்க கிட்ட, அடுத்தடுத்த தோல்வி படங்களை நடிச்சிட்டு வரீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த படம் உங்களுக்கு வெற்றியை தேடி தருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு த்ரிஷா இதுக்கு பதில் சொல்ற மாதிரி, இந்த படம் மட்டும் ஓடல அப்படின்னா நான் சினிமால இருந்தே விலகிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த்ரிஷா எந்த அளவுக்கு துணிச்சலா இதை சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப பெரிய வெற்றியா அவங்களுக்கு தேடி தந்துச்சு. இதுக்கப்புறமா இவங்க 20 வருஷம் சினிமாவில் முன்னணி கதாநாயகியா ஜொலிச்சிட்டு வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும்.